புதுச்சேரியில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பது தொடர்பான மோதல் காரணமாக நல்லவாடு வீராம்பட்டினம் வம்பாக்கிரப்பாளையம் ஆகிய கிராமங்களில் அறுநூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதுடன் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஆயுதம் இந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வீராம்பட்டினம் மீனவ கிராம மக்கள் கடலில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சுருக்குமடி வலை பயன்படுத்துவதில் வீராம்பட்டினம் நல்லவாடு கிராம மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டது மோதலை கட்டுப்படுத்த போலீசார் அறிவுறுத்தியதுடன் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடும் நடத்தினர் இதன் தொடர்ச்சியாக இரு கிராம மீனவர்களிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் மீனவர்களை எச்சரிக்கும் விதமாகவும் போலீசார் மீண்டும் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்நிகழ்வு தொடர்பாக நல்லவாடு வீராம்பட்டினம் வம்பாக்கிரபாளையம் ஆகிய கிராமங்களில் தலா இருநூறு பேர் என மொத்தம் அறுநூறு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் இந்த மூன்று மீனவ கிராமங்களிலும் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக வீராம்பட்டினத்தில் மீனவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வராததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன மீனவ கிராமங்களிடையே பதற்றத்தை தவிர்க்க சமாதான பேச்சு நடத்தவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது